இது எல்லாமே நேரடி. இப்போ இதில் அடிஷ்னலாக இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மறைமுகம். உதாரணத்திற்கு இந்த கால்சியம் அயானோட கான்சன்ட்ரேஷன், இந்த கான்சன்ட்ரேஷனுமே என்ன பண்ணுது அப்படின்னா, இதை ரெண்டையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம், இது ரெண்டுமே டைரெக்டாக எனர்ஜி ரிலேட்டடாக உள்ளது. இந்த கால்சியம் அயான் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை பார்த்தோம், செட் ஆஃப் என்சமேட்டிக் ரியாக்ஷன்ஸ்ன்ட்டு நிறைய என்சமேட்டிக் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்ட்டு. அந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா என்சைம்ஸ் தேவை. அந்த என்சைம்ஸு கால்சியம் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த கால்சியம் அயான் கான்சன்ட்ரேஷன் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, என்சைமோட செயல்பாடை அதிகரிக்கும். அதிகப்படியான கால்சியம் அயான் என்சைமோட செயல்பாடை அதிகரிக்கும். இப்போ என்சைமோட செயல்பாடு அதிகமாக இருந்துச்சுன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அதிகமாக இன்னும் வேகமாக நடக்கும். இது ரொம்ப சிம்பிள். ஒரு செல்லை நான் ஒரு மசிலை இயக்குறேன் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ எனர்ஜி தேவைன்னா சர்க்கோ செல்லுலேருந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சர்க்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துலேருந்து கால்சியம் வெளியில் வந்துடும். கால்சியம் வெளியில் வந்தோன்னா அது செய்யக்கூடிய நிறைய வேலைகள் செய்யும். அதில் மிக முக்கியமான வேலை என்னென்னா, சிட்ரிக் ஆசிடை ஃபுல்லாத்தையும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாத்தையும் அதிகமாக ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஏன்? அப்போ தான் அது சிட்ரிக் ஆசிட் நிறைய சைக்கிள் நிறைய நடக்கும்போது தான் நிறைய எனர்ஜி கிடைக்கும். நிறைய எனர்ஜி கிடைச்சா தான் ஒரு செயலை செய்கிறதுக்கு முடியும். ஸோ இது ரொம்ப லாஜிக்கலானது. இப்போ இதையும் தவிர்த்து இன்னொன்று இருக்குது. சரி, நம்ம என்சைம்ஸு தேவைப்படுதுன்னு பார்த்தோம். இந்த என்சைம்ஸை என்சைமோட செயல்பாடை அதிகப்படுத்துறது இல்லை கால்சியம் அயான் ஒரு பங்கு வகிக்குது. இன்னொரு பங்கு என்னன்னா, ஒரு சில என்சைம்ஸ் இருக்குது, இன்னொரு என்சைம்ஸ், இந்த என்சைம் என்ன பண்ணும், இந்த என்சைமை ஒழுங்காக இருக்க விடாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க போட்டி தேர்வுக்கு அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொறாமப்பட்டு உங்களோட படிக்கிற இதை தடை பண்ணுவாங்க. ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லைனா கதை பேசுகிறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட் ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது. இன்னொரு சில என்சைம்ஸ், அதாவது ப்ரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா, இந்த என்சைமோட செயலை தடுத்து நிறுத்துது. இப்போ இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளுக்கு உண்டான என்சைம்ஸோட செயல்பாடுகள் கம்மியானுச்சுன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கிறதும் கம்மியாகும். சரி, இந்த என்சைம் எப்படி செயல்படுது அப்படின்னா, இந்த என்சைமுக்கு பேர் என்னது முதல்ல? புரோட்டீன் கைனேஸ். இந்த புரோட்டீன் கைனேஸ் என்ன பண்ணுது? இந்த என்சைமில், அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் என்சைம்ஸ் சில பாஸ்பேட்டை ஆட் பண்ணிடுது. உதாரணத்துக்கு இதுதான் என்சைம் அப்படின்னா, இந்த என்சைமில் ஒரு பாஸ்பேட்டை ஆட் பண்ணிடுது. இந்த பாஸ்பேட் என்ன பண்ணுன்னா, இந்த என்சைமோட ஃபங்க்ஷனை குறைச்சிடும். சரியா? இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டிவியை போட்டு விட்டால் உங்களோட படிப்பு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் இந்த என்சைம் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, இதில் ஒரு பாஸ்பேட்டை சேர்த்துட்டோம்னா இந்த என்சைமோட ஃபங்க்ஷன் கம்மியாயிரும். கம்மியானுச்சுன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அதிக அளவில் நடக்காது. இது புரோட்டீன் கைனேஸ்ன்ற என்சைம். இந்த புரோட்டீன் கைனேஸ்ன்ற என்சைமை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. எல்லா என்சைமையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும். எந்த என்சைமுமே முழுக்க முழுக்க தானாக இயங்குவது கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆன் பண்ணணும், குறிப்பிட்ட நேரத்தில் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த என்சைமை ரெகுலேட் பண்ணுறது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இந்த வகுப்புலேயே பார்த்தோம். ஸோ லாஜிக்காக நம்ம யோசிப்போம். புரோட்டீன் கைனேஸ் சிட்ரிக் ஆசிடோட சைக்கிளின் வேகத்தை குறைக்கிறது. அப்போ சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட வேகத்தை குறைக்கணும்னா அந்த செல்லில் என்ன அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம்? எனர்ஜி. ஸோ எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா இது தடைப்பட்டுரும். இப்போ எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் எதுலாம் அப்படின்னா, இது இந்த எல்லாம் தான் இந்த புரோட்டீன் கைனேஸை ரெகுலேட் பண்ணுது. உதாரணத்திற்கு இதெல்லாம் அதிக அளவில் இருந்துச்சுன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அப்போ இது எல்லாமே இந்த புரோட்டீன் கைனேஸில் பைண்ட் பண்ணி இந்த புரோட்டீன் கைனேஸோட செயல்பாடை அதிகரிக்கும். கைனேஸோட செயல்பாடு அதிகரித்து பாஸ்பேட் அதில் ஆட் பண்ணோம்னா இந்த என்சைமோட செயல்பாடு குறைஞ்சிரும். விளைவு, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இங்கே டைரெக்டாக இந்த ஏடிபி ஆக்ட் பண்ணுது. இதே ஏடிபி இந்த ஸ்டெப்பில் இன்டைரக்டாக ஆக்ட் பண்ணுது.
சரி இப்போ இந்த என்சைமோட பாஸ்பரஸை சேர்த்தாச்சு, கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் செல்லுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அப்போ இந்த என்சைமை வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி விடணும். அப்போ ரிவர்சபிளாக இதோட பாஸ்பேட்டை வெளியில் எடுக்கணும். இதோட பாஸ்பேட்டை வெளியில் எடுத்து மறுபடியும் என்சைமை ஆக்டிவ் ஃபார்முக்கு மாற்றணும். இப்படி ஆக்டிவ் ஃபார்முக்கு மாற்றக்கூடியதுக்கு இன்னொரு என்சைம் யூஸ் பண்ணுது. இந்த என்சைமோட பேர் பாஸ்போ புரோட்டீன் பாஸ்பட்டேஸ். பாஸ்போ புரோட்டீன் பாஸ்பட்டேஸ். இது என்னது? என்சைம்ன்றது ஒரு புரோட்டீன், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த என்சைமோட பாஸ்பேட் ஆட் பண்ணியிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? பாஸ்போ புரோட்டீன். இந்த பாஸ்போ புரோட்டீனை பாஸ்பேட் குரூப்பை எடுக்கிறதுனால இந்த என்சைமுக்கு நம்ம என்ன பேர் சொல்லணும்? பாஸ்போ புரோட்டீன் பாஸ்பட்டேஸ். பாஸ்போ புரோட்டீன் பாஸ்பட்டேஸ். ஸோ இது எல்லா ஸ்டெப்புமே ரொம்ப லாஜிக்கல் தான். நம்ம எப்படி இந்த லாஜிக்கை புரிஞ்சு வச்சுருக்கோன்றது தான் மேட்ரு. ஒரு என்சைம் இருக்குது, அதை இன்ஆக்டிவேட் பண்ணணும்னா பாஸ்பேட் ஆட் பண்ணால் போதும். இது வந்து ஒரு ஒரு ஜென்ரலான பிரின்சிபல், எல்லா என்சைமுக்கும் பெரும்பாலான என்சைம்களுக்கு இது பொருந்தும். ஒரு சில என்சைம் பாஸ்பேட் ஆட் பண்ணால் அதிக அளவு ஆக்டிவாக மாறும், ஒரு சில என்சைம் பாஸ்பேட் ஆட் பண்ணால் கம்மியான செயல்பட மாறும். ஸோ இந்த இடத்துல சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில், சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் ஈடுபடக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே பாஸ்பேட் ஆட் பண்ணோம்னா அதனோட செயல்பாடு குறைகிறது. ஸோ இதுக்கு ஒரு என்சைம் இருக்குது, அந்த என்சைம் பேர் புரோட்டீன் கைனேஸ். செல்லில் எனர்ஜி சிக்னல், எனர்ஜி ரிச் சிக்னல் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஏடிபி அதிகமாக இருந்துச்சுன்னா, ஏடிபி டைரெக்டாகவே சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் மெதுவாக்கிரும். அது போக இன்டைரக்டாக இந்த புரோட்டீன் கைனேஸை தூண்டுறது மூலமாக சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட என்சைம்ஸ் எல்லாத்தையும் செயல்பட குறைச்சி சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடைபெறும் வேகத்தை கம்மியாக்குகிறது. சரி, அந்த செல் எப்போவுமே அதே ஸ்டேஜ்லேயே இருந்துருமா அப்படின்னா அது கிடையாது. நேரம் ஆக ஆக அந்த செல் இருக்கக்கூடிய ஏடிபி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பல விதமான வேலைகள் செய்து கொண்டு இருக்கும். ஸோ காலப்போக்கில் நேரப்போக்கில் அதுக்கு என்ன தேவைப்படும்? எனர்ஜி தேவைப்படும். எனர்ஜி தேவைப்படும் போது இந்த என்சைமை ஆக்டிவாக மாற்றணும். அப்படி மாற்றுறது என்னென்னா பாஸ்போ புரோட்டீன் பாஸ்பட்டேஸ். இது எதுக்கு பாஸ்போ புரோட்டீன் பாஸ்பட்டேஸ்னு பேர் வச்சுருக்கோம்னா, என்சைம்னா புரோட்டீன், புரோட்டீனோட பாஸ்பேட் ஆடாக இருக்கிறதுனால இது பாஸ்போ புரோட்டீன், பாஸ்போ புரோட்டீன்லேருந்து பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணுறதுனால பாஸ்போ புரோட்டீன் பாஸ்பட்டேஸ். ஸோ இந்த என்சைம் ஆக்டிவாக மாறிடும். ஆக்டிவாக மாறின என்சைம் என்ன பண்ணும்? சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை, சைக்கிளின் வேகத்தை அதிகரிக்க செய்யும். சரி, அதே மாதிரி எனர்ஜி கம்மியாகும்போது இந்த ப்ராடக்ட் எல்லாமே அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும் போது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அதிக அளவு வேகமாக நடைபெறும். இது எல்லாமே இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு புரிகிறதுக்காண்டி சொன்னது. அதாவது ஒரு செல்லில் ஏடிபி மட்டும் அதிகமாக இருக்கும், இந்த டைம் இது இருக்கவே இருக்காது அப்படி கிடையாது. ஏடிபி ஏடிபி ரேஷியோ, செல்லில் எல்லா நேரத்துலேயும் ஏடிபியும் ஏடிபியும் இருக்க தான் செய்யும். ஒரு செல்லில் இருக்கிற எல்லாமே ஏடிபி ஏடிபியே இல்லை அப்படின்ற சூழ்நிலையே வராது. அதே மாதிரி என்ஏடிஹெச் என்ஏடிஹெச் என்ஏடி ரேஷியோ. இப்போ ஏடிபி ஏடிபியை விட அதிக அளவில் இருந்துச்சுன்னா அந்த செல் எனர்ஜி ரிச் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அர்த்தம். அந்த செல்லில் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட வேகம் கம்மியாக இருக்கும். என்ஏடிஹெச் என்ஏடிபி சாரி என்ஏடிஹெச் என்ஏடி ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த செல்லும் எனர்ஜி ரிச் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அர்த்தம். இதில் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அதிக அளவில் நடைபெறும். உதாரணத்துக்கு 10 ஏடிபி இருக்குது, 2 என்ஏடிபி ஏடிபி தான் இருக்குது அப்படின்னா இதோட ரேஷியோ 10:2 அல்லது 5:1. ஸோ இந்த ரேஷியோ அதிகமாக இருக்குது, ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வேகமாக நடக்கும், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் கம்மியாக நடக்கும். ஏன்னா எனர்ஜி அதிகமாக இருக்குது. சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடந்தால் மறுபடியும் எனர்ஜி தான் கிடைக்கும். இப்போதைக்கு அது எனர்ஜி தேவையில்லை, இருக்கிற எனர்ஜியே போதும் அப்படின்ற லாஜிக். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த ரேஷியோ கம்மியானுச்சுன்னா ஏடிபி 2 தான் இருக்குது, ஏடிபி 10 இருக்குது அப்படின்னா 1:5 இந்த ரேஷியோ அப்படியே தலைகீழாக மாறுது. அப்போது இந்த டைத்தில் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளின் வேகம் அதிகமாக நடக்கும். ஸோ இது எல்லாமே சிட்ரிக் ஆசிட்டோட சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஒழுங்குபாடு வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை பற்றி இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கும் பொழுது
எவ்வளோ ஏடிபி கிடைக்குது, சம்பளம் எவ்வளவு, மீன்ஸ் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடந்துச்சுன்னா எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் எனக்கு ஒரு செல்லுக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம்தான் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்ப்போம். அடுத்த வகுப்பு வரக்கூடிய வகுப்புகளில் அதை பார்ப்போம்.